அற்புதம் தம்பி, தம்பி அற்புதம். அதில் நம்முடைய கர்நாடகத்தில் இருக்கிற சகோதரர்களை மிங்கிள் பண்ணி நல்ல ஒத்துழைப்போடு அற்புதமாக, எங்கள் ராமநாராயணன் அப்படி தான் பண்ணுவார். அவர் கலையில் அவருக்கு விரோதிகளே கிடையாது. தம்பி முரளிக்கு தெரியாது, நான் இப்போ பேசல அவரை, இப்போ நான் தலைவராக இருக்கேனே சென்னை செங்கல்பட்டு காங்கிரபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேனே, இதே நான் 2000 இருந்தேன். 22 அப்புறம் மறுபடியும் அங்கே தலைவராக இருக்கேன். அது ஒரு அது ஒரு வரலாறு, சினிமா உலக வரலாறு. ஒரு சினிமா உலக சர்வாதிகாரி 17 தலைவராக இருந்ததை தோக்கடித்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு சரித்திரம் படைத்தாது. அங்கே வந்து எல்லாம் ஜன்னாயக நெறியில் உருவாக்கினேன். எந்த தியேட்டருக்கும் 2 போட மாட்டேன், பேசி வாங்குவேன், வசூல் பண்ணுவேன், வங்கி எங்கள் மெம்பருக்கு கொடுப்பேன். அப்படி ஒரு இடத்துல நான் தலைவராக இருக்கும்போது ஒரு பொதுக்குழு நடத்தும் போது ராமநாராயணனை சிறப்பாக கூப்பிட்டு, அவர் மெம்பர் இருந்தால் கூட அவரை நானாக ஃபோன் பண்ணி, சார் நீ இந்த மீட்டிங் நீ வரணும், என்ன என்ன சார் சிறப்பாக இல்லை வரணும், இந்த பொதுக்குழுல நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அவரை வந்தார். அவருக்குன்னு பாராட்டு விழாவை மாற்றினத அப்பாவை, ஏன்னா இந்த சிறுது முதலிட்டு பட தயாரிப்பாளர் எப்படி சிக்கனமாக படம் எடுக்கணும், 28 படம் எடுத்து 100 எப்படி ஓட்டணும், எப்படி புரொடியூசர் லாபம் அடையணும் என்பதை கற்றுத்தந்தவர் ராமநாராயணன். எப்போ கெட்டதுன்னா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிக்க வந்தாங்க இல்லையா, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டின் ஒரு ஸ்பெஷல் கோச் படிச்சுட்டு வந்தாங்க டைரக்டர், அவங்க தான் இந்த பட்ஜெட்டெல்லாம் ஏற்றி ஏற்றி ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் பேர் தான். அப்புறம் இப்போ போன வாரம் ஒரு செய்தி படித்தேன், பேரரசு 1000 ஒரு பிரம்மாண்டமான படம் தயாரிக்க போகிறோம். 1000 தயாரிப்பது, ரூபாயில் தயாரிப்பது பிரம்மாண்டம் அல்ல, பிரம்மாண்டம் அல்ல. 5 தயாரிக்கிற படத்தை 50 வசூல் செய்ய வைத்தால் அது பிரம்மாண்டம். 50 தயாரிக்க படத்தை 500 வசூல் செய்து வைத்தால் அது பிரம்மாண்டம். 1000 தயாரித்து 500 தயாரிப்பாளர் நஷ்டத்தை உருவாக்கி தெருக்கோடியில் நிறுத்தினால் அது வந்து அபாண்டம், அக்கிரமம், திரை உலக அநியாயம். இப்படி பண்ணிட்டு அவுட்டோர் யூனிட்ல 10% கமிஷன் வாங்குறாங்க. இப்படி பிரம்மாண்டங்களை பண்ற சில டைரக்டர்ஸ், இது இவங்க 30-40 சம்பளமும் வாங்குறாங்க. அவுட்டோர் யூனிட்ல இருந்து அங்க 30-40 பில் ஆக்கிடுறாங்க, அதுலேருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 5000, 2000, 3000 பேர் போட்டு அதுலேருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர்களே, நீங்கள் பிரம்மாண்டன்ற பேரில் எங்கள் ப்ரொடியூசரை பாழாக்கி காலத்தை க்ளோஸ் பண்ணாமல் சின்ன தயாரிப்பு, சின்ன முதலீட்டில் பெரிய படம் எடுங்கள், அதுதான் நீங்கள் பிரம்மாண்டம் என சொல்லி இந்த ஓட்டம் மிகச்சிறப்பாக மக்கள் ஓட்டுவார்கள்.